என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி நிறைய சூப்பரான அப்டேட் இருக்குது உங்களுக்காக. நம்ம தலைவர் வந்து நீங்களே எல்லாருக்கும் தெரிஞ்சது 12/12 அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடி சிறப்பாக கொண்டாடினார். அப்போ கூட அவர் கேக் வெட்டக்கொள்ளக்கூடம், இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, அதாவது நவ் ஆர் நெவர் அப்படின்னு போட்டு சும்மா கேக்கை போட்டு தெரிக்க விட்ட காட்சியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அது இல்லாமல் நம்ம ரசிகர் பெருமக்கள், அதாவது காவலர்கள், அனைத்து காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான பணி, எல்லாத்துக்கும் உதவி திட்டங்கள் தெரிக்க விட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து நேற்று நம்ம ஹைதராபாத், அதாவது அவர் வந்து அண்ணாத்த ஷூட்டிங்கு கிளம்பியிருக்காரு. அண்ணாத்த ஷூட்டிங்கு கிளம்புனப்போ ஏர்போர்ட்டில் சும்மா தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் அவரை கொடை சூழ்ந்துருக்காங்க, சூழ்ந்து அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்து எங்கே போனாலும் சென்ற இடம்லாம் சிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம தலைவர் அங்கே போனதுமே சும்மா அதிர விட்டுருக்காரு தான் சொல்லணும். எல்லாம் தலைவா தலைவான்னு கத்தத்தை பார்த்து நமக்கே ஒரு மெய்சிலிர்ச்சின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ளைட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆனதுமே அங்கே எல்லோரும் ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சூழ்ந்து நம்ம தலைவரை கேக் வெட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் சந்தோஷமாக ஜாலியாக கேக் வெட்டிருக்காரு. அந்த வீடியோ இப்போ எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் நம்ம நயன்தாரா மேடமும் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பார்வையாளர்களை கவர்ந்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை நான் உங்களுக்கு நான் இணைக்கிறேன், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி, நம்ம தலைவர் வந்து சும்மா தெரி மாசா அங்கே இறங்கி கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போது இந்த வீடியோ தான் எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் முன்னாடியே நம்ம சிறுத்தை சிவா சொல்லியிருந்தாங்க, 60% படம் முடிஞ்சிருக்கு, எடிட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம தலைவர் வந்து மீதி இருக்கிற போர்ஷனை முடிச்சுட்டு சும்மா அரசியலில் வந்து தெரிக்க விட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த அரசியல் தலைமை அரசியல் களமே வந்து சும்மா கதிகலங்கி போயிருக்கு. இப்போ நம்ம தலைவர் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டம், தலைவரின் ஆட்டம் ஆரம்பமாயிடும். ஜனவரியில் நம்ம தலைவருடைய கட்சி கொடி கொள்கை எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்துடும். அது எல்லாம் நம்ம ரசிகர்கள் மக்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றத திட்டம் தீட்டி நம்ம ஒரு ஒரு காயாக நகர்த்தணும். ஏன்னா நம்ம வந்து மற்ற ரசிகர்கிட்டையோ மற்ற ஃபேன்ஸுக்கிட்டேயோ நம்ம சண்டை போடுறத விட, இல்லை மற்ற கட்சிக்காரங்கள்ட்டையோ சண்டை போடுறத விட நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ண நம்ம வரோம். அதனால் யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் சுமூகமாக நம்ம மக்களுக்கிட்ட போய் நம்ம என்னென்ன மக்களுக்கு நன்மையை செய்ய போகிறோம் அப்படின்றத தலைவர் சொல்லுவார். அதை நம்ம ஒன்று ஒன்றா அச்சு பிசையாமல் அப்படியே கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கணும். அதான் நம்மளுடைய கடமை. அதுக்கு நம்ம என்னென்ன திட்டங்கள் தீட்டணும், இப்போ இருந்தே எல்லாமே நம்ம தயாராகிக்கணும். நம்ம மக்களை எப்படி போய் சந்திக்கணும், என்ன பேசணும்ன்றது எல்லாருமே ஒரு முடிவோடு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்துட்டார்னா 100% வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, thank you, thank you.